வெல்கம் டு நோர்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் ரெசிபிஸ் அண்ட் ரெமடிஸ். இன்னைக்கு நம்மளோட ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்பைசியான ஒரு ஈரல் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஈரல் குழம்பு வந்து பக்ரீத் டைம்ல மார்னிங் டிஃபனுக்கு வந்து பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளீஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனே உடனே உங்களுக்காக வரும். இப்போ இந்த ரெசிபிக்கான ஸ்பைசஸை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். அதுக்காக வந்து ஒரு 5 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. பட்டை மட்டும் கொஞ்சம் நீளமா எடுத்துக்கோங்க. இப்ப என்னோட விரல் சைஸுக்கான பட்டை எடுத்துக்கிறேன், இவ்வளவு பெரிய பட்டை. மிளகு வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் 2 டீஸ்பூன். சோம்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்தா போதும். அதோட ஒரு 2 டீஸ்பூன் வந்து கசகசா எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து இதுல மல்லித்தூள் சேர்க்க போறோம், தனியா தூள். அதுவும் வந்து இதே அளவுக்கு 3 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்ல ஃபைன் பவுடரா இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெசிபிக்காக ஒரு 1/2 தேங்காவை நல்லா துருவி வச்சு அதை இந்த மாதிரி வானாடியில போட்டு ஜஸ்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு தண்ணி ஊத்தி ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்காக ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்குலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் போதுமா இருக்கும் இந்த ரெசிபிக்கு. அந்த ஒரு தக்காளி பழத்தை நல்லா ஃபைனா குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு ஜஸ்ட் லைட்டா கிரஷ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க, ஃபைன் பேஸ்டா அரைக்க வேண்டாம். 3 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல வந்து 150 ml தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சிருக்க கூடிய வெங்காயத்தை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நீல நீளமா நறுக்கி வச்சிருந்தோம்ல வெங்காயம், அதை இதுல சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்ப வெங்காயம் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன்ல ஆயிருச்சு. ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து இதுல சேர்க்க போறது வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க கூடிய 10 சின்ன வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த 10 சின்ன வெங்காயம் பேஸ்ட் இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இதோட பச்சை மணம் எல்லாம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம இதுல வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஈரல் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஈரலே பிடிக்கல அப்படின்னா கூட அவங்க கூட ஒரு தடவை ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா இதோட ஃபேவரட் ஆயிருவாங்க. ஃபர்ஸ்ட் எனக்குமே இது வந்து ஈரல்லாம் நான் ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிடவே மாட்டேன். அப்புறம் ஒன்ஸ் இதை நான் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நான் இதோட ஃபேவரட் ஆயிட்டேன். அடுத்து இதுல வந்து நம்ம ஒரு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தக்காளி இருக்கு இல்லையா, பழுத்த தக்காளி பழம், அதை 1 தக்காளி கட் பண்ணி வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஈரல் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இதுல ஈரல் மட்டும் இல்லை, செவரொட்டின்னு சொல்லுவாங்கல்ல மதுரொட்டி அப்படின்னு, அதுவும் இருக்கு. தோப்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்கு. ஸோ எல்லாமே சேர்த்து இங்க வந்து 1 கிலோ வரைக்கும் இருக்கு. அந்த 1 கிலோ ஈரல நம்ம இதுல சேர்த்துட்டு அதையும் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க.
இந்த டைம்ல இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அந்த மசாலா பவுடரை ஃபுல்லாகவே இதில் சேர்த்துருங்க. ஃபுல்லாக சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா வதங்குற மாதிரி ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் இந்த மசாலாஸ் எல்லாமே அந்த ஈரல் மேலே கரெக்டாக கோட் ஆகி அது வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி நல்லா வதக்கியாச்சு. வதக்கி நம்ம மசாலாஸ் எல்லாம் அது மேலே கோட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வறுத்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வறுத்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. நம்ம எடுத்திருந்த அளவு வந்து தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய், பகுதி தேங்காயோட துருவல் எடுத்திருந்தோம். அதை நல்லா வறுத்துருங்க, நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை அரைங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு உங்களோட ஈரல் குழம்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் தண்ணியும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 6-7 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல் ஈரல் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு சாப்பிட்லாம், இல்லை டின்னருக்கு சாப்பிட்லாம். இட்லியோட ரைஸ் பத்திரியோட பத்திரி அப்படின்றது வந்து கேரளாவோட ட்ரெடிஷ்னல் அரிசி மாவு ரொட்டி தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ அதோட நீங்கள் சாப்பிட்லாம், தோசையோட சாப்பிட்லாம். எல்லாத்தோடையுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூ ஜிஞ்சர் கார்லிக் ரெசிபிஸ் அண்ட் ரெமடிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.